ஏடி இப்படி ஈவி இருக்காம எல்லாம் வாழ்ந்தன் வையே, கடைசியில நீ பிச்சை தாண்டி எடுக்கணும். மாணிக்கம், என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? அவ வயித்துல புள்ள இருக்கு, இனிமே கோவப்படக்கூடாது, சத்தமா பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல, இப்ப ஏன் அவளை கை நீட்டி அடிச்சீங்க? அனி, நீங்க பாத்துட்டு நிறுத்தீங்க. எப்போ பாரு பணம் பணம்னு பணத்தையே கட்டிட்டு அழியலாம். மாயா, இப்ப பாருங்க ஆரம்பிச்சா நான் சொல்ல. மாணிக்கம் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? மாயா மாயா மாயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அனி போட்டு விடுங்க, நீ நீங்க வேலை விட்டுட்டு. மாயா மாயா, நான் சொல்றத கேளு. என்ன விடுங்க, நான் சொல்றத கேப்பியா இல்லையா? மாயா மாயா, வேண்டாம் மாயா மாயா. அக்கா வேண்டாம், அக்கா விடுங்க, இனிமே நான் அந்த வீட்டுல வாழ மாட்டேன். அதுவும் இந்த மனுஷ கூட எல்லாம் என்னால வாழவே முடியாது. சரி போடி போடி. மாயா இரு, எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்காத. மாயா என்னக்கா, நீங்களும் எதுவும் பாக்காத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல நான் அந்த வீட்டுல இருந்தேன்னு வைங்க, எனக்கு சுத்தமா மரியாதை இருக்காது. உணர்ச்சி வசப்படக்கூடாது, இப்ப உன் வயித்துல புள்ள இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு இப்ப கோவப்படுற, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என்னக்கா பேசணும் இன்னும்? இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னு வைங்க, இந்த ஆள் என்ன அடிச்சு கொன்றுவாரு. அப்புறம் எங்க இருந்துக்கா இத பேசி தீர்க்க முடியும்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரேணு படிப்புக்காக